ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பருப்பு வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, வடைப்பருப்பு, இது வந்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன், இது வந்து கருவேப்பிலை, இது வந்து கொத்தமல்லி தழை, இது வந்து புதினா, வரமிளகா, சோம்பு, கல்லுப்பு, பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த வரமிளகா, இஞ்சி பூண்டு, பட்டை கிராம்பு, இது எல்லாத்தையும் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து கடைசியாக வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு வந்து பருப்பு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டோம். இதில் வந்து நான் அரைக்கும் போது உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம், அப்புறம் புதினா போட்டுக்கலாம், அதுக்கப்புறமேட்டுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்புறம் கருவேப்பை தழை, அதுக்கப்புறமேட்டுக்கு ஊற வச்ச பருப்பு. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இதில் பச்சை மிளகாயும் பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நான் இதை வந்து உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம தட்டி போட்டுக்கலாம். இப்போ வந்து வடை வெந்துருச்சு. இப்போ நாம இதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வடை ரெடி பண்ணிட்டோம். நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து ஷேர் பண்ணுங்க.